ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் வீரரான மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறவில்லையா, அவருக்கும் வயது அதிகமாகிவிட்டது அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரோட மனைவி ஒருவர் தற்போது பேட்டி கொடுத்திருப்பது தோனியோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை கிளப்பியுள்ளது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடருக்கான கேப்டன் பதவியில் இருந்து தற்போது சர்ஃபராஸ் அகமது அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது தற்போது டெஸ்ட் தொடருக்கு கேப்டன் அசர் அலி அவர்களும் டி ட்வெண்ட்டி தொடருக்கு கேப்டனா பாபர் அசாம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி மோசமாக விளையாண்டு லீக் சுற்றோடு வெளியேறினாங்க. அதே போல தற்போது இலங்கை அணி பாகிஸ்தான் அணிக்கு இளம் வீரர்களோடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. முதலில் நடந்த ஒரு நாள் தொடரை 2-0 என்று கைப்பற்றிய பாகிஸ்தான் அணி அதன் பிறகு நடந்த 3 போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை 0-3 என்ற நிலைமையில் இழந்தாங்க. சொந்த மண்ணிலேயே இளம் வீரர்கள் கிட்ட போய் இது போல இது டி ட்வெண்ட்டி தொடரை இழந்தது அந்த அணி மீது கடுமையான விமர்சனத்தை முன்வச்சுது. இதனைத் தொடர்ந்து அனைவருமே சர்ஃபராஸ் அகமது அவர்களுடைய கேப்டன்ஷிப்பை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் பாகிஸ்தான் அணி டி ட்வெண்ட்டி தொடர் மற்றும் டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க. இதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் இந்த 2 தொடர்களிலும் சர்ஃபராஸ் அகமது இடம்பெற மாட்டாங்க அப்படின்னு அந்த அணியின் தேர்வுக்குழு தலைவர் தற்போது அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதை சர்ஃபராஸ் அகமது பதவி நீக்கிறது மட்டுமல்லாது அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. தற்போது இது குறித்து பேசியிருக்கும் சர்ஃபராஸ் அகமது அவர்களுடைய மனைவியான குஷ்பத் சர்ஃபராஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் தோல்வியுட்டது மூலமாக அவருடைய கேப்டன்ஷிப்பை குறி சொல்லக்கூடாது, அவருக்கு வயது வெறும் 32 மட்டுமே ஆகிறது. இந்திய அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனிக்கு வயது தற்போது 38. அவர் என்ன ஓய்வு பெற்று விட்டாரா, அவர் தொடர்ந்து விளையாடலையா? அதே போல தான் தற்போது என்னுடைய கணவரான சர்ஃபராஸ் அகமது அவர்களும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க, அவரை கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து நீக்கியது கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவருடைய மனைவியான குஷ்பத் சர்ஃபராஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் தன்னுடைய கணவரை பற்றி மட்டும் பேசியது மட்டுமல்லாது மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனியை பற்றியும் பேசியிருக்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு கோபத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.